திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிதி நிறுவனத்திற்குள் புகுந்த அதிமுக நிர்வாகிகள் ஊழியர்களை தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தாக்குதலின் பின்னணி என்ன? தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை அதிமுகவினர் தாக்கும் காட்சிகள் தான் இவை. நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் வேதபுரி ஈஸ்வரர் கோவில் தெருவில் வசித்து வருபவர் கஜேந்திரன். இவர் அதிமுக ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட பண்டக கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருக்கிறார். மேலும் பெரிய ஐயம்பாளையம் கிராமத்தில் கல்குவாரி எடுத்து நடத்தி வருகிறார் கஜேந்திரன். ஆரணி டவுன் காந்தி ரோட்டில் செயல்பட்டு வரும் TNC என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் 20 லட்சம் ரூபாய் சீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் கஜேந்திரன். முதல் 2 மாதங்கள் சீட்டு பணம் கட்டிய நிலையில் 3வது மாதம் பணத்தை கஜேந்திரன் செலுத்தவில்லை. சீட்டு பணத்தை வாங்குவதற்காக நிதி நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். கஜேந்திரன் தேர்தல் பணிக்காக ஈரோடு சென்றிருப்பதாக வீட்டிலிருந்த அவரது மனைவி தெரிவிக்க ஊழியர்களும் திரும்பி வந்துள்ளனர். இந்த நிலையில் 1 மாத சீட்டு பணம் கட்டாத நிலையில் 4வது தவணை செலுத்த வேண்டிய காலமும் வந்துவிட்டது. 2 தவணை சீட்டு பணத்தையும் கேட்டு கஜேந்திரனின் அலுவலகத்திற்கு நிதி நிறுவன ஊழியர்கள் சென்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே சிறிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட ஊழியர்கள் நிறுவனத்திற்கு திரும்பி வந்துவிட்டனர். இந்த நிலையில் கஜேந்திரனும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் சேர்ந்து செவ்வா என்று நிதி நிறுவனத்திற்குள் புகுந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது சம்பந்தமாக நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் மற்றும் ஆதரவாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ஆரணி டவுன் போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்ய முயன்றனர். ஆனால் அதிமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போலீசார் முன்னிலையிலேயே நிதி நிறுவன ஊழியர்களை கடுமையாக தாக்கினர். தாக்குதல் நடத்திய அதிமுகவினரிடம் இருந்து நிதி நிறுவன ஊழியர்களை ஆரணி டவுன் போலீசார் மீட்டு இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். தான் வீட்டில் இல்லாத நேரத்தில் தனது வீட்டிற்கு சென்று மனைவியிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கஜேந்திரன் புகார் தெரிவித்துள்ளார். கஜேந்திரன் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் விவரத்தை கூறி பணத்தை கேட்டது உண்மைதான். ஆனால் யாரையும் மிரட்டவோ அவதூறாக பேசவோ இல்லை. அப்படி பேசியிருந்தால் 1 மாதமாக கஜேந்திரன் சும்மாவா இருந்திருப்பார் என நிதி நிறுவன ஊழியர்கள் தெரிவித்தனர். அதிமுகவினர் தாக்குதலில் காயமடைந்த ஊழியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே நிதி நிறுவனத்திற்குள் புகுந்து அதிமுகவினர் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நிதி நிறுவன ஊழியர்கள் மீதான தாக்குதல் குறித்து புகார் கொடுத்துள்ள நிலையில் விசாரணை நடத்தும் போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை.